இது யாரான் அந்த பையன்? தெரியலீங்க, பெரிய புட்டிதான் கொண்டா வேற இருக்கு. நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்க வேணா, கேட் போடலாம். அதான் நினைச்சேன். தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமாய்யா, இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல, இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபாவா? புடுறா அந்த துண்ட, புடுறா. அதையும் தூக்கி மேல வீங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா, நீங்க இந்த காலத்துல எவன்டா பூட்டி தூக்குறது? 10 ரூபா கொடுப்பா, பேசாம வரணும். ஐயா என்னையா, ஐயா என்னையா, ஐயா ஐயா. யோ, திருப்பிட்டு இருக்காயா? என்ன காரியம் செஞ்சு? ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டர் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேலே நீ ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? பேசாம வா அண்ணே. அண்ணே என்ன பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா? அதுக்காக தான் பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்க வா, மானம் கெட்டு போயிரு. சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்டும், சேலக்காரரே 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமன் சின்ன கவுண்டர், இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தண்ட வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்தையும் புள்ளி புள்ளி இருக்கணும். அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழிலாய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பாத்துட்டு? உன்ன விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்து சித்தி. எடுப்படி எடுப்ப, நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களை கூப்பிட்டு குமால போடுற உங்க மாம, அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? என்னத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்கு புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா, துவச்சது குடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட, அப்புறம் நடக்கிறத வேற. வேட்டினாலு சரட்டு 2, தவசி துண்டு 2, 100,000ங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு,
அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவிய. இப்ப உன் வாயிலாத்த இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு, இட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளா இருக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பிடி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதான், இருக்கிக்கிட்டு விஷயத்தை சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ன முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏன்டா அவளுக்கு என்ன? காவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டாது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே நாலு வாரத்து கேட்டு போட்டுதானு வந்தேன். இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கால சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்பிவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. நீ மகாலி ஐயா தேச தூரல் விழுங்குற மாதிரி தெரியுது. களத்து மேட்டில் இருக்க நெல்லு மூட்டில சாலத்துல எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனையடா? 300 வாங்க. சேலை கட்டணுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீல எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 இந்த வரங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. இருக்கு. ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்க சொன்னாங்க. எத்தனை? 400. என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடுங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. தேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கி சொல்லிச்சு? ஆமாங்க. எத்தனை? 300. இல்லங்க. நல்லதுங்க. ஐயா ஐயா ஏய், இந்த இடத்துக்கு தான் 300 அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல? போறது என்ற மானம் இல்ல, ஒன்ற மானம். யோ துணிக்காரே, இந்த என் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்து புள்ள. பூராத்தனையும் அவக்கிறதுக்குள்ளே மலமலன்னு பணத்தனையும் அவன் கையில கொடுத்து போடுறான். ஏய் பத்திரமா பாத்து வாங்கடா, வெறி மருந்து பாத்து வாங்க. ஐயா வணக்கங்க. தம்பி யாரு? மலச்சாமி மச்சான், அந்த இருளாயோட மவன். சின்ன கவுண்டம் கூட படிக்க வச்சான்னு சொல்லுவாங்களே, அது இவன் தான். நிறுத்துடா, படிக்க வச்சவனை பத்தியே சொல்லி படிச்சவன் மரியாதை ஏன்னா கெடுக்கிற? படிச்சவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தம்பி இப்ப என்ன பண்ணுது? சும்மா தாங்க இருக்கேன். படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி. உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலைமுடினு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடினு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முகம் முடியும் தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடே யாருடே இல்ல யாருடாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடலாம் மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகிட்டு போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? குழந்த பயப்படுது, வாய மூடாத்தா. ஒன்னால மூடவும் முடியாது, சத்தியமா இனிமே ஒன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்க கிட்ட எகத்தாலம் பேசிருக்கு. பட்டாசாரத்து கொஞ்சம் ஆத்தா வாயில போட்டா
அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இருக்கணுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி ஒன்றரை வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோர கழுத்திருக்கே. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன மருமோ பாரு என்றா சொல்றா? இது வேறையா? அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற, எனக்கு மருமகன்னா சொல்ற? அடியே நான் மட்டும் உனக்கு மாமியால வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ. சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது, ரெண்டு எலும்பு குடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டும்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ, முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னா அலையில கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்றுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி.